ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. ரீசெண்டாக வந்து நம்ம இப்போ நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், ரிஷி சுனாக் அப்படிங்கிற ஒரு இந்தியன் வந்து யூகேவுடைய பிரதமராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் இந்தியனா, அவர் இந்தியன் இல்லையா அப்படிங்கிற பற்றி அந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்குள்ள நம்ம போக போகிறதில்ல. பட் நம்ம ஏன் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறோம், ஏன் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாண்டோ இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கிரேட் பிரிட்டனோ சொல்லலை அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஐசிசி T20 நடக்கல வந்து இங்கிலாந்து வெர்சஸ் அயர்லாண்டு அப்படின்னு அயர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி மேலே இருக்குது. ஸோ அதில் வந்து கிரேட் பிரிட்டனுக்குள்ளே வராதா இல்லை யுனைடட் கிங்டம்குள்ளே வராது அப்படிங்கிற விஷயமும் சரி, பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை வந்து 200 வருஷம் வந்து ஆண்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சரி. ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸ், இங்கிலாந்து, யூகே இந்த மாதிரி வார்த்தையிலேருந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டன், யுனைடட் கிங்டம், இதுக்கு மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜியாகிரஃபி பிளஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது புவியியல் சார்ந்த ஒரு விஷயமும் சரி, அப்புறம் வரலாறு சார்ந்த விஷயமும் வந்துட்டு இதில் அடங்கியிருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்தாகணும். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, இதை வந்து அந்த க்ரீனாக இருக்கிறது வந்து பிரிட்டிஷ் ஐசல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மொத்தம் இந்த மேப்பில் இருக்கிறத. ஸோ அதில் க்ரீனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த கிரே கலர் ஆர் சிமெண்ட் கலர் இருக்கிறது வந்துட்டு அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகிற பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிங்டமாக இருந்துச்சு, அதாவது சாம்ராஜ்யங்களாக இருந்தது. இப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி வந்து சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு சொல்கிறோம், மதுரை ஒரு சாம்ராஜ்யம் கிங்டமாகவும், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஒரு கிங்டமாகவும், அப்புறம் கொங்கு மண்டலம் ஒரு கிங்டமாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் அயர்லாண்ட், அதாவது க்ரீன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நம்மள சேரன், சோழன், பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து, அப்புறம் கிங்டம் ஆஃப் வேல்ஸ், அப்புறம் கிங்டம் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சாம்ராஜ்யமாக இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த கிரே கலர் இருக்கிற அந்த சிமெண்ட் கலர் இருக்கிற ஐரிஷ் அயர்லாண்டும் பார்த்திங்கன்னா கிங்டம் ஆஃப் அயர்லாண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 கிங்டமாக வந்துட்டு அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலாச்சார ரீதியாக, அதாவது கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமாக இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை போட்டிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த இங்கிலாண்டும் சரி, அப்புறம் இந்த வயலட் கலர் இருக்கிற ஸ்காட்லாண்டும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம இதில் எப்படி சோழர்கள் பாண்டியர்கள் சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு நாடுகளாகவும் ரெண்டு சாம்ராஜ்யங்களும் இருந்திருக்கு. இந்த இன்னொரு இமேஜ் பார்த்திங்கன்னா 1995 வந்து பிரேவ் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு நாட்டுடைய சண்டைகளை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த படத்தோட கதை இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பயங்கர பிளாக் பஸ்டர், ஆஸ்கர் ஒரு 5 ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு. ஸோ இதில் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காட்லாண்ட் நாட்டை சேர்ந்த ஒரு வீரன் வந்து வில்லியம் வேலஸ் அப்படிங்கிற வந்துட்டு தன்னோட தாய்நாட்டை வந்து இங்கிலாந்து கிட்ட இருக்கிற அந்த மன்னன் முதலாம் எட்வர்டு அப்படிங்கிறோட கொடுங்கோலோட ஆட்சியிலேருந்து தன் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற மாதிரி ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்தோட கதை இருக்கும். இது உண்மையிலே நடந்த ஒரு ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வார் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு கடைசியில், அதாவது 1295 அப்படிங்கிற அந்த வருஷத்தில் வந்து நடந்துச்சு அந்த போராட்டம், புரட்சி இல்லாட்டி அந்த ஒரு வார் போர் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த சாம்ராஜ்யம், அந்த கிங்டம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. 1542 வந்து இந்த வேல்ஸ் அப்படிங்கிற அந்த இன்னொரு கிங்டம் வந்து இங்கிலாண்டோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் இருக்கிற இங்கிலாண்டும் அந்த கிங்டமும், அப்புறம் ரெட் கலர் அந்த வேல்ஸ் கிங்டம் வந்து ஒன்றா வந்து அந்த 16ஆம் நூற்றாண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி மூணும் வந்து ஒரே மேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1707 வந்து இந்த ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற அந்த மேலே இருக்கிற வயலட் கலர் அந்த கிங்டம், அந்த சாம்ராஜ்யம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி வேல்ஸ் அண்ட் இங்கிலாந்து இருக்கிற இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்தோடு அவங்களும் சேர்ந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிங்டம், வேல்ஸ் கிங்டம் அண்ட் ஸ்காட்லாண்ட், ஸோ இந்த மூணும் சேர்ந்து தான் வந்துட்டு கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த சிமெண்ட் கலரில் காட்டின அந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 1801 வந்து அயர்லாந்து வந்து இந்த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற இந்த மூணு கண்ட்ரியோட வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற அந்த இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறது மூணும், அதுக்கப்புறம் அயர்லாண்டும் சேர்ந்து மொத்தமாக யுனைடட் கிங்டம் அப்படின்னு வந்து நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். பட் இந்த அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதாவது ரெண்டு பார்ட்டாக வந்து ரெண்டு பிரிவாக வந்துட்டு அந்த நாடில் இருந்திருக்காங்க. அதாவது நார்த்தன் அயர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியும், அப்புறம் சதர்ன் அயர்லாண்ட் அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. எப்படி வந்து சவுத் கொரியா, நார்த் கொரியா, அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே நார்த்தன் அயர்லாண்ட், சதர்ன் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஷ் மக்கள், அதாவது இந்த அயர்லாண்ட் பீப்பிளும் சரி, இங்கிலாந்து பிரிட்டிஷ் பீப்பிளும் சரி, அவங்களுக்குள்ள வந்து இந்த கலாச்சார ரீதியான ஒரு வேறுபாடுலாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கான போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1921 நடந்திருக்கு. ஸோ அயர்லாண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரேட் பிரிட்டன் நாங்கள் வந்து தனியாக வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த மேலே இருக்கிற அந்த நார்த்தன் ஐலாண்ட் பார்ட் வந்து யூகேவோட கண்ட்ரோலில், அதாவது கிரேட் பிரிட்டன் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ இந்த நார்த்தன் ஐலாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு யூகேவோட பார்ட்டாகவே மொத்தமாக யுனைடட் கிங்டம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் ஐலாண்ட் அப்படிங்கிற அந்த கீழே இருக்கிற அந்த அந்த கண்ட்ரி, அந்த பார்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ ஜியாகிரபிக்கல் ஐடென்டி, அதாவது நம்ம புவியியல் சார்ந்த அந்த பார்வையில் பார்க்குறப்போ கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறது இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலாண்டு அந்த ஒயிட் கலர், அதுக்கப்புறம் வேல்ஸ் அப்படிங்கிற அந்த கிரீன் கலர், அப்புறம் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற அந்த
ப்ளூ கலர், இது மூணும் சேர்ந்து தான் வந்து கிரேட் பிரிட்டன். இதோட அந்த சிமெண்ட் கலரில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த நார்த்தன் ஐலண்ட் ஜாயின் ஆனதுக்கப்புறம் அது வந்து யுனைடெட் கிங்டமாக வந்து மாறிடுச்சு. ஸோ பொலிட்டிக்கல் ஐடென்டியா பார்க்குறப்போ இதெல்லாமே இந்த நாளும் சேர்ந்து தான் யூகே, பட் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கிலாண்டு, வேல்ஸ், ஸ்காட்லாந்து மூணு சேர்ந்து இருக்கும். இப்போ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து விசஸ் அயர்லாந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு தனி கண்ட்ரியாகவும் அயர்லாந்து அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியாகவும் பார்க்குறோம். இங்கே அயர்லாந்து அப்படிங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குற பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன் ஐலாண்ட் அண்ட் சதன் ஐலாண்ட், அதாவது நார்த்தன் ஐலாண்டும் ரிப்பப்ளிக் ஆஃப் ஐலாண்ட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த கண்ட்ரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ மொத்த அயர்லாண்டையும் தான் வந்து நாங்கள் அயர்லாண்ட் நம்ம பார்க்க முடியுது. அதேமாதிரி ரிஷி சுனக் அப்படிங்கிற முன்னாடி சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து சதன் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் ஐலாண்ட் வந்து கணக்கில் வராது. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே அப்படின்னா நார்த்தன் ஐலாண்ட், ஸ்காட்லாண்ட், அப்புறம் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், இது நாலும் சேர்ந்து தான் வந்துட்டு யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்லிக்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.